ஆந்திராவிலிருந்து செம்மரங்கள் கடத்த முயன்ற தமிழகத்தைச் சேர்ந்த 84 பேரை ஆந்திர போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆந்திர மாநிலம் கடப்பாவிலிருந்து சென்னைக்கு செம்மரங்கள் கடத்தப்படுவதாக ஆந்திர மாநில போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து டிஎஸ்பிக்கள் இலியாஷ் பாஷா, காலஸ்திரி ஆகியோர் தலைமையில் கடப்பா சென்னை சாலையில் அதிகாரிகள் சோதனையை தீவிரப்படுத்தினர். அப்போது சென்னையை நோக்கி வந்த 2 லாரிகள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் குழுவாக வந்தவர்களை போலீசார் மடக்கி விசாரணை நடத்தினர். விசாரணையில் லாரியில் 2 டன் செம்மரங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து செம்மர கடத்தலில் ஈடுபட்டதாக வேலூர், திருவண்ணாமலை, சேலம், விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்த 84 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து செம்மரங்கள், 2 லாரிகள், 5 கார்கள் உட்பட 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கைப்பற்றியதாக திருப்பதி ஏஎஸ்பி சுப்பாரெட்டி தெரிவித்தார். ரெட் சாண்டல்ஸ் வீட்டு மீద రేట్ చేసేసి ఒక 86 మంది కూలీలను పట్టుకున్నారు. తర్వాత ఒక 60 దొంగలు, తర్వాత ఒక టిప్పర్ ఒకటి, ఒక 10 వీసుగల వాహనం ఒకటి, 5 ఫోర్ వీలర్స్, ఒక 2 వీలర్స్ వెహికల్స్ ని సీజ్ చేశారు. వీటిని వీళ్ళందరూ కూడా అరెస్ట్ చేసి ఇప్పుడు కోర్టులో పెడుతున్నారు. దీంట్లో మన టాస్క్ ఫోర్స్ కాబట్టి వీళ్ళందరినీ కూడా ఈ పూట అరెస్ట్ చేసి ఈ పూట డిమాండ్ పంపిస్తున్నారు. మొత్తం కలిపేసి ప్రాపర్టీ కలిసి 1.5 కోట్లు ఉంటుందండి. ఏది రెండు కానీ వెహికల్స్. கைது செய்யப்பட்ட அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சமீப காலமாக செம்மர கடத்தல் சம்பவத்தில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களே அதிக அளவில் ஈடுபடுவதாக ஆந்திர போலீசார் தெரிவித்தனா்.